ஹாய் ஹலோ வியூஸ். 2020 இறந்து போன பல பிரபலங்கள் அவங்க எப்போல்லாம் இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்டா வருஷம் புது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு, 2021 ஆரம்பிச்சிருக்கு, இப்போதைக்கே அந்த இறந்தவங்களை பற்றி பேசுகிறீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் பற்றி பேசினா என்ன அப்படின்னா, நம்ம 2020 எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த கஷ்டப்பட்டதுலேயுமே நிறையா பேர் வந்து நம்ம இழந்திருக்கிறோம், நிறைய ஆக்டர்ஸை வந்து இழந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளுக்கு பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து நம்ம இழந்திருக்கோம். அது 2020 ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் எல்லாருக்குமே. எனக்கு மட்டும்னு நான் சொல்லலை, எல்லாருக்குமே அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அப்படி யாரெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணோம், யாரெல்லாம் வந்து தொலைச்சிருக்கோம், இனிமேலுக்கு மீண்டும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து யாராருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தான், அந்த ஒரு எத்தனை பேரும் வந்து நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு லிஸ்ட்டை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கிறேன். 2020 வந்து எனக்கு பிடிச்ச நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க, அவங்கள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் சார். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கர். அவர் மாதிரி ஒரு பாட்டு பாடுறது வந்து லெஜண்ட் நிறைய பேர் இருக்காங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து சினிஃபீல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. எஸ்பிபியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள், அவர் எவ்வளோ அழகாக பாடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அவரோட பாட்டு இன்ன வரைக்கும் சந்து பந்துலாம் வந்து எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் வந்து 2020 இறந்து போனது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு ஒரு விஷயந்தான். அவரும் செப்டம்பர் 25 அவர் எஸ்பிபி பாலசுப்ரமணியன் சார் வந்து செப்டம்பர் 25 இறந்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு ஆள் யார் அப்படின்னா, சின்ன திரையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த வடிவேல் பாலாஜி. அவரோட இறப்பு வந்து சின்ன திரையில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார், பட் இருந்தாலும் அங்கங்கே வந்து சின்ன சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரையிலையும் திரையிலையும் வந்து அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் வடிவேல் பாலாஜி. அவரோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவரை இறந்தப்போ தான் அந்த ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அவரோட நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு இறந்தாங்க அப்படிங்கிறது வடிவேல் பாலாஜி மாதிரி ஒரு கேரக்டர் கண்டிப்பாக யாரும் பார்க்கவே முடியாது. அவரை வந்து நம்ம இழந்திருக்கோம். அதே செப்டம்பர் 10 தான் அவரை வந்து இழந்திருக்கோம். இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் யார் அப்படின்னா, ஐயப்பன் செட்டி அப்படிங்கிற ஒரு, அவர் வந்து ஒரு இடுப்பு வந்து சர்ஜரி பண்ண ஒரு ஆள் தான். இவர் வந்து டைரக்டர், கேரளா ஸ்டேட்டில் வந்து ஒரு டைரக்டர், மிகப்பெரிய ஒரு டைரக்டர். இவர் வந்து June 18 வந்து இறந்து போனார். இவர் வந்து நம்ம தமிழ்நாடு சைடில் உள்ள கர்நாடகா சைட்லேயே வந்து அதிகம் பேருக்கு யாருக்குமே தெரியாது, பட் ஆனால் கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். அவர் வந்து June 18 வந்து இறந்து போனார். அப்புறம் வந்து சாண்ட் டேட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து யாராக இருக்கலாம், வந்து டாமன் ஜெரி அப்படிங்கிறவர் வந்து யாராக இருக்கலாம் தெரியும் அப்படின்னு இந்த கேள்வி இருந்தது, நான் கேட்டது தப்பு தான். ஏன்னா டாமன் ஜெரி தெரியாதவங்க ஆளே இல்லை. அதை உருவாக்குனவர் தான் அந்த சாண்ட் டேட்ஸ் அப்படிங்கிறவர். அவர் வந்து April 16 வந்து இறந்து போனார். அவரோட ஒரு இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நிறையா பேர் வந்து அவர் இறந்ததை பற்றி நிறைய பேர் வந்து பர்சனலாகவே பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா டாமன் ஜெரி உருவாக்குறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ரம் அவரோட கேரக்டர் மாதிரி யாரும் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. தாஸ் சேட்டன் அப்படிங்கிறவர், இவங்க வந்து இவரும் வந்து நம்ம தமிழ்நாடு சைடில் இல்லை, இவரும் வந்து கேரளா சைடு. இவரும் வந்து மம்முட்டி, மோகன்லால் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடி கார்டாக இருந்தவர் தான். இவர் வந்து June 12 வந்து இறந்து போனார். இவர் வந்து இறந்தப்போ நிறையா பேர் வந்து போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க, கூடவே இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவரை பற்றி பேசியிருந்தாங்க. அவர் இறந்ததுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பிரபலங்கள் நிறைய பேர் வந்து போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அடுத்து வந்து பி கண்ணன் அப்படிங்கிறவர், இவர் வந்து ஒரு சினிமா ஃபோட்டோகிராஃபி. இவர் வந்து பி கண்ணன் அப்படிங்கிறவர் யார் கூட எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னா, பாரதிதாசன் எல்லாரு கூடயுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு டைரக்டர் எல்லாரு கூடயுமே வந்து பி கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். இவர் வந்து June 13 வந்து இவர் இறந்து போனார். இவர் இறந்தப்போ வந்து சினிமோட்டோகிராஃபியில் வந்து யாரும் அதிகமாக ஆகிற மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீலிங் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து அனில் முரளி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆக்டர். இவர் வந்து அதிகமாக வந்து மலையாள ஃபிலிம், தமிழ் ஃபிலிம் எல்லாத்துலேயுமே வந்து இவர் அனில் முரளி அப்படிங்கிறவர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். இவங்க வந்து ஜூலை
30 தேதி வந்து இவங்க இறந்து போனாங்க. இவரும் மாதிரி ஒரு ஆள் இல்லை, ஏன்னா சப்போர்ட்டிங் கேரக்டரில் சைடு கேரக்டரில் எல்லாத்துலேயுமே வந்து இவர் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து வி சுவாமிநாதன். வி சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ப்ரொடியூசர். அவர் வந்து 11th August வந்து இறந்து போனார். 2020 வந்து 11th August வந்து இறந்து போனார். இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா ஜெயபிரகாஷ் ரெட்டி அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு ஆந்திரா ஃபிலிமில் ஆந்திராவில் இருக்கிறவர். இவர் வந்து அதிகமாக ஆக்டிங் மலையாளம் தமிழ் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் பண்ணியிருந்தவர். இன்க்ளூடிங் வந்து கன்னடா ஃபிலிம் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் பண்ணியிருந்தவர் தான். தமிழ் ஃபிலிமில் வந்து உத்தமபுத்திரன் அந்த இதுலலாம் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருந்தார். செம்ம ஒரு ஆள், உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள். ஆனால் இவரும் வந்து 2020 தான் இறந்து போனார். செப்டம்பர் 8 வந்து இறந்து போனார். மிகப்பெரிய ஒரு பேட்லக் தான். இன்னொன்று வந்து ரூபன் சை வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், சப்போர்ட்டிங் ஆக்டர் தான் அவர். ரூபன் சை அப்படிங்கிறவர் ஒரு சில ஃபிலிமில் வந்து ரூபன் சையை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். இவர் வந்து செப்டம்பர் 2 அன்னைக்கு வந்து இறந்து போனார். இவர் செப்டம்பர் 2 தான் இறந்து போனார். இவரும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், ஒரு சில ஸ்பாட் மட்டும் வருவார், சின்ன சின்ன ரோலிங்கில் மட்டும்தான் அந்த ரூபன் சை அப்படிங்கிறவர் வந்து பார்த்துருந்துருக்கலாம். 11th விசு அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு வந்து பட்டிமன்றத்தில் தான் நிறைய பேர் வந்து விசு சாரை வந்து பார்த்துருந்துருக்கலாம். அவர் இறக்கும்போது வந்து 74 மார்ச் 22 தான் இறந்துருக்காரு. இவர் வந்து அதிகமான பட்டிமன்றத்தில் பார்த்துருந்துருக்கலாம், சப்போர்ட்டிங் கேரக்டரில் வந்துருக்கலாம், நிறைய ஃபேமிலி ஃபிலிம்ஸில் வந்து இவரை பார்த்துருந்துருக்கலாம். எப்போவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழங்காலத்து மூவிலெல்லாம் வந்து கடைசியில் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவரை வச்சு கதையை வந்து மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் வந்து விசு அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். இவரும் வந்து மார்ச் 22 இறந்து போனார். இறந்து போகிறப்போ 74 இறந்து போனார். இன்னொருத்தவங்க வந்து சேதுராமன், டாக்டர் சேதுராமன். இவர் வந்து கடைசியாக அவன் கண்ணால் அடுதுனா ஆசையால் நிறையா மூவிஸில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தவர். இவர் ஒரு டாக்டர், ஸ்கின் டாக்டர். நிறைய பேர் வந்து அவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. இவரும் வந்து மார்ச் 26 வந்து இறந்து போனார். இவர் இறந்தப்போ வந்து நிறைய பிரபலங்கள்லாம் போய் பார்த்துருந்தாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து சந்தானம் சார், அவங்க எல்லாருமே வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. அடுத்ததாக பறவை முனியம்மா. பறவை முனியம்மா வந்து ஒரு சிங்கர், ஒரு பாடகர். நிறையா கிராமத்து பாடல்கள், சமையல் கலைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் பண்ணவங்க தான் அந்த பறவை முனியம்மா. அதிகம் பேருக்கு வந்து ஏ சிங்கம் போலே அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து பறவை முனியம்மாவோட நேம் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். தூள் படத்துலேருந்து அந்த மாதிரி படத்துலலாம் வந்து பறவை முனியம்மாவோட கேரக்டர் மிகப்பெரிய ஒரு கேரக்டர். அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் 82 இறந்து போனாங்க. மார்ச் 29 வந்து பறவை முனியம்மா அப்படிங்கிறவங்க இறந்து போனாங்க. இன்னொருத்தவங்க வந்து இர்ஃபான் கான் ஒரு ஆக்டர். இவர் வந்து ஒரு பாலிவுட் ஆக்டர். இவர் வந்து எல்லா ஃபிலிம்லேயும் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறார். எல்லா ஒரு கேமரா பொசிஷன்லேயும் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. இவர் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னா ஹிந்தி இங்கிலீஷ் எல்லா மூவிலையும் வந்து ஒர்க் பண்ணவர் தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜுராசிக் பார்க்கில் கூட இவரை வந்து பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இவருக்கு இருக்குது. அவர் தான் வந்து இர்ஃபான் கான். இவர் வந்து ஏப்ரல் 29 வந்து இறந்து போனார். இவர் இறந்து போகிறப்போ 53 இர்ஃபான் கானுக்கு. இன்னொருத்தவங்க வந்து ரிஷி கபூர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர், சூப்பர் ஹிட் ஆக்டர். இவர் யார் அப்படின்னா ரன்வீர் கபூரோட அப்பா தான் ரிஷி கபூர் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஏப்ரல் 30 வந்து இறந்து போனாங்க. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர். நம்ம இதில் அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ரிஷி கபூர் அப்படிங்கிறவர் வந்து பாலிவுட் சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். அடுத்ததான் வந்து அருண் பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டைரக்டர், ஒரு சங்கரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு அருண் பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. அருண் பிரசாத் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அருண் பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து சங்கரோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். இவர் ஒரு சின்ன ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போனார். இவர் இறக்கும்போது 35. இவர் வந்து மே 15 வந்து இறந்து போனார். இவரை வந்து சொல்கிற அளவுக்கு, இவரை யாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இவர் அந்தளவுக்கு ஃபேமஸும் இல்லை அருண் பிரசாத் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் வந்து வஞ்சித் கான் அப்படிங்கிறவர் வந்து பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர். சல்மான் கான்க்கெலாம் வந்து தி மியூசிக், என்ட்ரி மியூசிக் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணவர் தான் வந்து இந்த வஞ்சித் கான் அப்படிங்கிறவர். இவர் வந்து நம்ம சைடில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த சைடு வந்து அதே பேருக்கு யாருமே வந்து தெரியாது. பட் பாலிவுட் சைடில், கோலிவுட் சைட்லலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் தான் மியூசிக் டைரக்டர். இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னா சல்மான் கான் கூடவே வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர்னாவே பார்த்துக்கோங்களேன் அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. இவர் வந்து ஜூன் 1 வந்து இறந்து போனார். ஜூன் 1 இறந்து போயிருக்காரு. சிரஞ்சீவி சர்ச்சா அப்படிங்கிறவர் வந்து அர்ஜுனோட
ஆக்டர் அர்ஜுன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கிங் மேக்கர் அர்ஜுனோட டாட்டரோட ஹஸ்பண்டு தான் இந்த சிரஞ்சீவி சர்ச்சா அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் இல்லை, எந்த இவரை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்து இவர் மிகப்பெரிய ஒரு ஆள் இல்லை, பட் ஆனால் இவர் சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு மறைமுகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஆள் தான் இந்த சஞ்சீவி. இவர் ஜூன் 7ஆம் தேதி வந்து இறந்து போயிருக்காரு. அடுத்ததாக சுஷாந்த் சிங் ராஜ்புத். சுஷாந்தோட மரணம், 34 வயசில் இறந்து போனார். இவர் இறந்து போகலை, இவர் வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து பரவணுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஜூன் 14ஆம் தேதி இவர் வந்து இறந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் நிறைய பேர் வந்து ஜூன் 14ஆம் தேதி இவர் இறக்கலை, இவரை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. உலகம் ஃபுல்லாகவே வந்து சுஷாந்தோட மரணம் இன்ன வரைக்கும் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியிலே சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் தான் சுஷாந்த் சிங். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து இன்ன வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அவரோட ஃபேன்ஸே வந்து நிறைய பேர் சுஷாந்தோட மரணத்தை நாங்கள் எங்களால் ஜீரணிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி நிறையா கேரக்டர் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆக்டர் அப்படிங்கிறவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சுஷாந்தோட மரணத்தில் இருக்கும் அவரோட தீர்ப்பு. அடுத்து கடைசியாக சேட் வீக் கம்போஸ்மெண்ட் அப்படிங்கிறவர், இவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர். இவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர், நிறையா படத்தில் இவரை பார்த்துருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஓப்பனிங் கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில், அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆனிச்சு, பிளாக் பேன்தர் அப்படிங்கிற ஒரு மூவி. ஏன்னா இவர் வந்து அவரோட குடலில் வந்து ஒரு புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறந்து போனார். இவர் ஒரு இங்கிலீஷ் ஆக்டர். இவரோட இறப்பில் 43 வயசில் வந்து இவர் இறந்து போனார். அதுவும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வந்து இவர் இறந்து போகிறார். இவரோட மரணமும் 2020ல் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி தான். ஏன்னா இவருக்கு வந்து புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பிளாக் பேன்தர் அப்படிங்கிறவருக்கு வந்து இந்த அளவுக்கு குறைவான படத்தில் ஒரு அதிக வரவேற்பு கிடைச்சது, சாட்விக்கு தான் இந்த அதிக வரவேற்பு கிடைச்சது. 2020ல் இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையில் வந்து இறந்து போயிருக்காங்க. இதில் யாரோட மரணம் உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இவங்களோட லிஸ்ட் எல்லாமே வந்து என் மனசை ரொம்ப உருக்குளிச்சிச்சு, அதனால தான் அந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணேன். ஓகே சார், பாய், தேங்க்யூ லவ்லி கைஸ், பாய், டாடா.